ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவை பரிசீலனை செய்வதற்கு ஒரு யூதன் வருகின்றான். அவரிடத்தில் சில ஃபத்வாக்கள் முன்வைக்கப்படுகின்றது. அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு ஆண் உறுப்பும் இருக்கிறது, பெண் உறுப்பும் இருக்கிறது. ரெண்டும் சரிசமமாக இந்த நேரம் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா தீர்வு செய்ய முடியல. அனைத்து அறிவாளிகளும் ஒன்று சேர்ந்தார்கள், இந்த பிள்ளை ஆனா பெண்ணா முடிவு கொடுக்க முடியாது. சமூகத்துக்கு ஒரு ஃபித்னா, இதனை நாம் கொலை செய்து விட வேண்டும். இதனுடைய குழப்பத்திலிருந்து தப்புவதாக இருந்தால் கொலை செய்து விட வேண்டும். வேறு வழி கிடையாது. ஆண் குழந்தை என்று ஃபத்வா கொடுத்தால் பெண் உறுப்பும் இருப்பதன் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் பருவம் எய்தியதன் பின்னால அவளுக்கு குழந்தை தடிக்கலாம். அதே நேரம் ஆண் உறுப்பும் இருப்பதனால இன்னொரு பெண்ணை அணுகுவதன் மூலம் ஒரே நேரத்தில் தந்தையாகவும் ஆகலாம், தாயாகவும் மாறலாம். இது ஃபித்னாவா இல்லையா? எனவே இதனை கொலை செய்வது தான் சீரான பதில் என்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் இந்த கேள்வி வந்தது. உடனே சொன்னார்கள், அதனுடைய அந்த ரிப்ஸ்களை, அதாவது விலா எலும்புகளை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்க்கப்பட்டது, அதில் ஒன்று குறைவாக இருந்தது. ஆண் குழந்தை என்று ஃபத்வா கொடுத்தார்கள். எங்கிருந்து கிடைத்தது அறிவு? குர்ஆனின் ஊடாக கிடைத்தது. அறிவுக்கு உரம் ஊட்டியது குர்ஆன். இன்றைக்கு உலகத்தில் பெரும்பட்ட பதவிகளை படித்துவிட்டு பதவிகளை எடுத்துவிட்டு நாம் சூளுரைக்கின்றோம். இவைகள் அனைத்துமே குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்ட அறிவு. இன்று குர்ஆனை கற்பவர்தான் உண்மையான அறிவாளி. மற்றவைகள் அனைத்தும் கலைகள். அது இன்று நாளை என்று காலங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது. தியரிகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப மாற்றப்படும். ஒருவர் வருவார், அவருடைய தியரியை முன்வைப்பார், அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், பிறகு சாத்தியமில்லாத பொழுது இன்னும் ஒருவருடைய தியரியை கொண்டு வருவார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய வேதம், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது என்றும் மாறாதது. அந்த அறிவாளிகள் எல்லோரும் பலகீனம் அடைந்து போக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபத்வா கொடுக்கின்றார்கள். எப்படி நீங்கள் இதற்குரிய தலீலை ஆதாரத்தை முன்வைத்தீர்கள்? குர்ஆனில் இருந்து வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுஸுக்கும் அஸ்வாஜா. இதுதான் ஆண் குழந்தை என்று ஃபத்வா கொடுப்பதற்கு உண்டான ஆதாரம். அல்லாஹ் ஒவ்வொரு பெண்ணையும் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைத்திருக்கின்றான். எனவே ஆணுடையது ஒன்று குறைவாகத்தான் இருக்கும், பெண்ணுடையது பூர்த்தியாக இருக்கும். என்றாலும் அதில் அல்லாஹ் வளைவை ஏற்படுத்தினான். இதில் அல்லாஹ் குறையை வைத்து அதிலிருந்து அவளுக்கு பங்கை கொடுத்து இதனை அல்லாவின் புறத்திலிருந்து மாமிசத்தை வைத்து அடைத்து பூர்த்தி ஆக்கினான். எனவே இது ஆண் குழந்தை என்றார்கள். சகோதரர்களே, இந்த அறிவெல்லாம் வெறுமனே ஆராய்ச்சிகளின் மூலமாக கிடைப்பதல்ல. இவைகள் அல்லாஹ்வுடைய பேணுதல், பக்குவம், அவனுடைய பயம், தக்குவாவுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள். ஒரு யகூதி வருகிறார், குறுக்கிடுகிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். தொழுகைக்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அலி உடைய முதல் சஃபை இன்று நான் தடுத்து விடுவேன். ஒரு நாளும் முதல் சஃபு தவறாதவர்கள், தொழுகையில் மிகவும் பேணுதல் உடையவர்கள். வழிமறித்து அவரிடத்தில் கேள்வி கேட்கிறான், நீங்கள் மாபெரும் வீரர் என்று புகழாரம் பெற்றவர், ஹைபருடைய கோட்டையின் கதவை பலர் சேர்ந்தும் சுமக்க முடியாததை தனிமையாக நீங்கள் சுமந்துள்ளீர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லா உடைய மருமகன் நீங்க, சையிதா நிசாய் அஹ்லில் ஜன்னா உடைய கணவன் நீங்க, சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை நீங்க, நீங்க இல்மி கொண்டு அறிவை கொண்டு மிகவும் போற்றப்பட்டவர். நான் இன்று உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன். யூதன் வந்தான் சபதம் செய்து கொண்டு, அலியை இன்று நான் வீழ்த்து விடுவேன், அவருடைய முதல் சொஃபையும் தடுத்து விடுவேன். கேட்டான், குட்டி போடக்கூடிய மிருகங்கள் எது, முட்டை போடக்கூடிய மிருகங்கள் எது? இன்று குட்டி போடக்கூடிய மிருகங்கள் எத்தனை என்று எண்ணுவது? காலை தொடுத்து மாலை வரைக்கும் பதில் சொன்னாலும் சொல்லி முடியாது. மேலும் முட்டை போடக்கூடிய மிருகங்களையும் நாம் ஒவ்வொருவரும் எண்ணினாலும் கூட எண்ண முடியாது. யோசித்து யோசித்து அவைகளை சொல்ல நேர்ந்துவிடும். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவனுடைய கலர் இடத்தினால் பிடித்து சட்டையினால் பிடித்து அழைத்து வந்தார்கள் மஸ்ஜிதுக்கு. முதல் சஃபுல நின்றுவிட்டு காதில் சொன்னார்கள், எந்த மிருகங்கள்
மிருகங்களுக்கெல்லாம் காது வெளியே இருக்குதோ அது குட்டி போடும், எந்த மிருகங்களுக்கெல்லாம் காது உள்ள இருக்கிறதோ அது முட்டை போடும். சுறா மீன் இருக்குது, அதனுடைய காது வெளியில தான் இருக்குது, அது குட்டி தான் போடும். எங்கிருந்து வந்தது இந்த அறிவு? சகோதரர்களே, அல்லாஹ் இதனை ஈமான், தக்வா, தவக்கல், யக்கீன், ஆஹ்ராவுடைய நம்பிக்கை, ஆஹ்ராவுக்காக வேண்டி இல்மை தேடுறது, இதற்குள்ள தான் உள்ளடக்கி வைத்திருக்கிறார்.